அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது. நல்ல ஒரு மைல்டான மோரில் செய்கிற ஒரு டிஷ். இது கெட்டியான கொஞ்சம் தயிரில் செஞ்சுருக்கேன். மோர்னால் தண்ணி மாதிரி மோரில் இல்லை, கெட்டியாக இருக்கிற தயிரில். இப்படி தான் நாங்கள் செய்வோம். இதில் வெண்டைக்காய் போட்டும் பண்ணலாம், வெண்பூசணி போட்டும் பண்ணலாம், இல்லை எந்த காயுமே இல்லாமல் வெறும் தக்காளி மட்டும் போட்டு கூட பண்ணலாம். ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் தயிர். தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தயிர். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு சும்மா ஒரு 2 செகண்ட் மட்டும் அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது தக்காளி. ஊற வைக்க வேண்டியது வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு துவரம் பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, சீரகம் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இது மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரே ஒரு ஸ்பூன். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லும்போது அரிசி சொல்ல மறந்துட்டேன். 1/4 டீஸ்பூன் அரிசி கூட எல்லாமே ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து கடாயில் எண்ணெய் வச்சு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணும் சேர்ந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அடுப்பு மிதமான தீயில் இருக்கட்டும். கொஞ்சம் பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை. இப்போது அந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய், ஒரே ஒரு வெண்டைக்காய் தான், 1/2 இன்ச் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு சிம் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே வதக்கலாம். அந்த வெண்டைக்காவோட பிசுபிசுப்பு தன்மை ஃபுல்லாக போகணும். அது கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேன். உப்பு தயிர்லையே போட்டு கொஞ்சம் மிக்சியில் ஒரு அடி மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சும்மா 1 சிட்டிகை உப்பு போட்டால் போதும். இந்த வெண்டைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி 1/4 கப்புக்கும் கம்மியாக, ஜஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் கம்மி பண்ணி வச்சு அடுப்பு கம்மி பண்ணி வச்சுடுங்க. பாருங்க, நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா, நான் ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்தேன்னு சொல்லிங்களேன், அந்த மசாலா மோர் குழம்புக்கு ஹோல் ப்ராசஸ் எல்லாமே அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ தக்காளி போட்டிருக்கேன், பெங்களூர் தக்காளி எடுத்துக்கோங்க. தயிர்லையே கொஞ்சம் புளிப்பு இருக்கும், நாட்டு தக்காளி எடுத்தால் ரொம்ப புளிக்கும். பெங்களூர் தக்காளி எடுத்து பிசைஞ்சு விட வேண்டாம், சும்மா அப்படியே சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி போட்டால் போதும். தக்காளி முழுசு முழுசாக இருக்கணும். இது எல்லாமே அடுப்பு கம்மியாகவே தான் இருக்கணும். அடுப்பு அதிகம் பண்ணால் அந்த டக்குன்னு குழம்பு மாதிரி இது கெட்டி ஆகிடும். ஸோ அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. மோர் குழம்புக்கு எப்போவுமே அடுப்பு சிம்லேயே வைங்க. பாருங்கள், அப்படியே கொதிச்சிட்ருக்கு. கலரே பாருங்கள், ஒரு க்ரீனிஷாக இருக்குல்ல. பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சதுனால ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ரீனாக இருக்குது பாருங்கள். இப்போது அந்த மோர் தயிரில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மிக்சியில் 2 செகண்ட்ஸ் அடிச்சுட்டு வச்சுருந்த மோர், இதுவும் அடுப்பு ரொம்ப கம்மியாக சிம்லேயே தான் இருக்கணும். 1-2 மினிட்ஸில் சுற்றி பாருங்கள், அப்படியே லேசாக நுரக்கட்டி வரும்ல, அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே கொதிக்கவே கூடாது கண்டிப்பாக. அவ்வளோதான், கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியான ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்.